ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் சேனல். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போற தகவல் பல பெண்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, நேரடியா காணொலிக்குள்ள போகிறேன். ஒழுங்கற்ற மாதவிடாய் ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க போறீங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா, வந்து பல டீனேஜ் பெண்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கு. டீனேஜ் காலகட்டம், அதாவது வந்து 25 வயதுக்குள்ள வந்து இந்த பிரச்சனையை வந்து நீங்க சாதாரணமா நினைச்சிட்டீங்க அப்படின்னா, திருமணத்திற்கு பிறகு வந்து நீங்க பல பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, குழந்தை பேரு கிடைக்காம போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒழுங்கற்ற மாதவிடாய் தாங்க. ஒழுங்கற்ற மாதவிடாய்க்கும் குழந்தை பேற்றுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா, கட்டாயம் இருக்கு. ஏன்னா வந்து ஒழுங்கற்ற மாதவிடாய் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் ஹார்மோன் இன்பேலன்ஸ். அதாவது உங்களுடைய உடம்புல வந்து ஹார்மோன்ஸ்கள் வந்து சரியாக வேலை செய்யாத காரணத்தினாலதான் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. இப்ப நம்ம சொல்ல போற காரணங்களை வந்து நீங்க ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எதிர்காலத்துல வந்து இந்த பிரச்சனைகள் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையை வந்து இனிமையா கழிக்கலாம். இந்த இர்ரெகுலர் பீரியட் வருவதற்கு முக்கிய காரணங்களாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, வெளியில சாப்பிட்றது, எண்ணெய் ஐட்டம் சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி வந்து சுகாதாரமற்ற உணவுகளால தான் வந்து இது பெருமளவில் வந்து ஏற்படுது. இது முதன்மையான காரணம். அதனால வந்து ஆரோக்கியமான உணவுகளை வந்து சாப்பிடுங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியில சாப்பிட்றத முடிஞ்ச அளவு வந்து அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து வேலைக்கு போறவங்களுக்கு, உதாரணத்துக்கு நீங்க வந்து நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. அதனால முடிஞ்ச அளவு வந்து இரவு நேர வேலையை வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதையும் மீறி நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய உணவு முறையில வந்து மிகுந்த அக்கறையை எடுத்துக்கோங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகள், கீரை வகைகள், பால், பழம் கட்டாயம் வந்து சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து மன அழுத்தம் குடும்பத்துல ஏற்படலாம், நீங்க வேலை செய்யற இடத்துல ஏற்படலாம். இந்த மன அழுத்தத்தை வந்து நீங்க போக்குறதுக்கு உண்டான ஒரு வழியை வந்து நீங்க தேடணும். அப்படி இல்லாத பட்சத்துல கண்டிப்பா வந்து இந்த பிரச்சனைகள் வந்து கண்டினியூ ஆக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து PCOD ப்ராப்ளம், பெரும்பாலான பெண்களுக்கு இந்த பிரச்சனையும் இருக்கு. அதாவது கருப்பையில் நீர்க்கட்டிகள், இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட் வருவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. உங்களுக்கு PCOD ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, கட்டாயம் வந்து அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கணும். சரி, ஒழுங்கற்ற மாதவிடாயை வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து தடுக்க முடியாதா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா தடுக்கலாங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நிறைய தண்ணீர் குடிக்கணும், ஆரோக்கியமான உணவுகளை வந்து சாப்பிடணும். குறிப்பா மாதுளம்பழம், பால் நிறைய சாப்பிடலாம். இது வந்து பெண்களுக்கு வந்து பல நன்மைகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாலும் தவறாம வந்து மாதுளம்பழம், பால் முடிஞ்ச அளவு வந்து நிறைய சாப்பிடுங்க. அடுத்து முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட் கண்டினியூவா வருது, மாதம் மாதம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இமிடியட்டா வந்து மருத்துவர்கிட்ட போயிட்டு அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது சரி செய்ய முயற்சி செய்யுங்க. ஏன்னா வந்து அதை சாதாரணமா நினைக்க கூடாது. பெரும்பாலான பெண்கள் அந்த தவறை செய்யறாங்க. ரெண்டு மாதம் உங்களுக்கு வந்து ஒழுங்கற்ற மாதவிடாய் ஏற்படுது அப்படின்னா, உடனே வந்து மருத்துவர்கிட்ட போகிறது தான் வந்து நல்லது. அது மட்டும் இல்லாம வந்து நல்ல தூக்கம், நல்ல ஓய்வு கட்டாயம் அவசியம். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.